செல்ஃபிஷ் மரியாதை தெரியாதுன்னு சொல்ல முடியும்? என்னால கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. என்னையே எடுத்துங்க, நான் எவ்வளவு பொது நலத்தோட இருக்கேன். சரி, எது எப்படியோ இந்த வாரத்தோட அழகு குறிப்பு ஹேர் ஸ்டைலிங். ஹலோ மிஸ்டர் ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. சரி, நான் கண்டிப்பா உங்களை பாராட்டி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர்ல ஒரு பிரபலமான ஹேர் ஸ்டைலிஸ்ட் நீங்க தான். ஒரு ஹேர் டிரெஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்? ரொம்ப எதிர்பார்ப்புகளோட போறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த புஸ்தகத்துல உள்ள மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு இதே மாதிரி தோற்றத்தை வந்து எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவன் இவங்களை மாதிரி இருக்க போறேன், நான் அவங்கள மாதிரி இருக்கேன். உங்க உடல் அமைப்புக்கு தான் இந்த தோற்றத்தை உருவாக்கப்படுது. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் என்னால அழிக்க முடியும். சரி, நானும் இனிமே இந்த மாத்திக்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு கடல போய் உட்காந்துன்னா அந்த புக் எடுத்துட்டு அதுல எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லிடுவேன் அவங்ககிட்ட. ஸோ இனிமே நான் அந்த மாதிரி செய்ய போறது இல்லை. என் முகத்துக்கு என் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி வெளிய போறோம்னா நான் உங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போறேன் இன்னைக்கு. ஹேர் கட்னா அவங்க முகத்தை பொறுத்து இருக்கு எப்படி செய்ய போறேன்னு. ஆனா உங்களுக்கு அழகான ஒரு கண்ணு இருக்கு, இந்த கண்ணுக்கு வந்து அழகான ஒரு ஃப்ரிஞ்ச் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஜோலன் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து மூஞ்ச மறைச்சு இது வந்து ரொம்ப மென்மையான ஒரு தோற்றத்தை உருவாக்க போறேன். ஸோ முதல் செக்ஷனிங் செய்யறேன். சின்ன முகத்துக்கு வந்து எப்போதுமே நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த முடி ஸ்டைல் வந்து கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி செய்யணும். அதாவது பாடி கொடுக்கணும். இப்ப இவங்க மாதிரி ஆண்களுக்கு வந்து முடி திக்கா இருக்கிறதுனால சாஃப்டான மென்மையும் மென்மையான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். எவ்வளவு குறைபாடு உங்க மூஞ்சில இருந்தாலும் இல்ல உங்க தோற்றத்துல இருந்தாலும் இல்ல உங்க முடியில இருந்தாலும் இது அத்தனையும் நல்லா அழகா காட்டுறது வந்து ஒரு ஹேர் ஸ்டைலோட அற்புதமான ஒரு ஹேர் கட். அழகா இருக்காங்க நான் கேட்க போறது இல்லை. ஏன்னா நான் தான் சொல்ல போறேன், ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன செஞ்சா நல்லா இருக்கும், அதுக்கு என்ன தோற்றத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். நேச்சுரலி அவங்களுக்கு வந்து எப்போதுமே அந்த கேர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறனால அந்த கேர்ஸ் கூட வச்சு வேலை செய்ய போகிறேன். அடுத்தது உங்களுக்கு வந்து முடி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நிறையா பாடி கொடுக்குறதுக்கு இது வந்து வாலிமைசர். ஸோ அந்த வாலிமைசர் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். அது கிட்ஸ் யூ வெரி நைஸ் பாடி. இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் காமிச்சிடறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பா கொடுக்க முடியும். ஆனா கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா நல்ல முடிஞ்சிருச்சு. நீங்க நல்லா ஐயோ.